ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்கரை பொங்கல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 20 to 25 மினிட்ஸில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 200 கிராம் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 200 கிராம் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அப்படி இருந்துச்சு. அதில் வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வச்சுட்டேன். இப்போ ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 கிராம் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி துருவி சின்னதாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அதில் உள்ள கசடுகள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு தூசி துரும்பு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வெளியில் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வடிகட்டி சேர்க்கணும். சரி, இதனால் ஒரு பக்கம் வந்து இது கொதிச்சுட்ருக்கட்டும். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரிசி அரிசியாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு குயிக்காக அந்த மாதிரி சக்கரை பொங்கல் செய்யணும். இப்போ நம்ம டக்குன்னு சாமி கும்பிட்றதுக்கு என்ன பிரசாதம் செய்கிறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யணும் டைம் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அதுக்காக தான். இப்போ இது நல்லா மசித்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளைப்பாகு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகு பதம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது வந்து கரைக்கணும். கரைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதில் வந்து தூசி எந்தாவது பூச்சிங்கள்லாம் இருக்கும், ஸோ அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சாதத்துக்குள்ளாரெல்லாம் போகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சக்கரை பாகு வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்து நான் சக்கரை வந்து சேர்த்து ஏலக்காய் பொடி வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதுலேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து கூட நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சக்கரை பாகுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெள்ளைப்பாகு சொல்கிறோம் இல்லையா, வெள்ளைப்பாகுமே நல்லா கொதிச்சிருச்சுன்றதுனால உங்களுக்கு பச்சை வாசனை வந்து வராது, அதனால் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிஸ்மிஸ் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிஸ்மிஸ் பழம் வந்து சேர்க்க மாட்டேன், வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடியிலேருந்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த நெய் வந்து நல்லா ஒன்று போல் ஒன்று சேர்ந்துடும். ஸோ சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். உங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.